ரோஜா பூஜா ராகுல் சோட்டு எல்லாரும் சீக்கிரமா வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்ன சிಂಟು சர்ப்ரைஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கயா சோட்டு வந்து தோட்டத்துக்கு போயிருக்கா என்ன அங்க பாருங்க சோட்டு வந்துட்டு இருக்கா அவ வந்ததுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்க சிண்டு அண்ணா என்னடா சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க நானா ப்ளீஸ் டா என்னன்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கு நீங்க முதல்ல கண்ணை மூடுங்க கண்ணை மூடி கண்ண தரங்க டண்டடைன் இங்க பாத்தீங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச பூனைக்குட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஹாய் அண்ணா சூப்பரா இருக்குனா இந்த மாதிரி கியூட்டான பூனைக்குட்டியை நான் பார்த்ததே இல்லை கொசு மொசுனா பயங்கர சாஃப்ட்டா இருக்குனா இது குட்டி பூனையா உங்க எல்லாத்துக்கும் பூனை குட்டினா ரொம்ப பிடிக்கும்ங்கறதால தான் இந்த அம்மா பூனையும் குட்டி பூனையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏ சிண்டு ஏன் சிண்டு இப்படி பண்ண அந்த அம்மா பூனை இப்பதான் குட்டி போட்டுருக்கு அது பாவம் தானா அத பாக்கறப்ப இப்பதான் குட்டி போட்ட மாதிரி தெரியுது இப்ப போய் தூக்கிட்டு வந்திருக்கியா அது பாவம் தானா ரோஜா எனக்கு என்னமோ சிந்து பண்ணதா கரெக்ட்னு தோணுது. அது தனியா இருந்தா ரொம்ப கஷ்டப்படும். இங்க இருந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை பாத்துக்கலாம் தெரியுமா? பாவம் இப்ப குட்டி போட்டுக்கிறப்ப அதால வீட்டு வேலை எதுவுமே செய்ய முடியாது. அது குழந்தைக்கு பால் எல்லாம் நான் போய் அதுக்கு பால் எடுத்துட்டு வரேன். பூஜா அது இப்பதான் தூங்கி இருக்குது தூங்கி எந்திரிக்கட்டும். இருங்க நான் அதை தட்டி குடுக்குறா. இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது

இது நீ எந்த கடையில் இருந்து வாங்கிட்டு வந்திருக்கா எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்த ஏன் சிட்டு இந்த ரெண்டு பொணையும் தூங்கிட்டே இருக்க எந்திரிக்கவே மாட்டீங்குது ரோஜா இது நான் கடையில் இருந்தெல்லாம் வாங்கிட்டு வரல நம்ம தோட்டத்தில் தான் இது ரொம்ப நாளா குட்டி போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்துச்சு சரி அதான் குட்டி போட்டதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன் இங்க பாருங்க பால் பூனைக்கு இந்த மாதிரி ரெண்டு பவுல்ல ஊத்தி வச்சுட்டா போதும் ஒன்னு அம்மாக்கு ஒன்னு பொண்ணுக்கு ஓகேவா போச்சு உன்னை யாரோ நல்லா ஏமாத்திட்டாங்க இந்த பூனை தூங்கிட்டே இருக்கு இங்க பாரு எவ்வளவு தட்டி கொடுத்தாலும் எந்திரிக்கவே மாட்டேங்குது நல்லா தூங்கிட்டே இருக்கு ஏன் இந்த ரெண்டு பூனையும் தூங்கிட்டே இருக்கு எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு சிண்டு சிண்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பூனைக்கு நம்ம பேர் வைக்கணும் பேர் வச்சு கூப்பிட்டாதான் பூனைங்க எல்லாம் எந்திரிக்கும் தெரியுமா இது அம்மா பூனை இது வந்து பேபி பூனை இது ரெண்டுக்கும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணி ஒரு பேர் வைக்கலாம் சிண்டு நீ சொல்றது கரெக்ட்டா ஒருவேளை பேர் வச்சு கூப்பிடாதனால தான் எந்திரிக்க மாட்டேங்குதோ ஆனா அம்மா பேர் என்னன்னே தெரியலையே இப்பதான் இந்த குட்டி போட்டிருக்கு குட்டிக்கு வேணா பேர் வைக்கலாம் அம்மாக்கு எப்படி நம்ம பேர் வைக்க முடியும் இப்போ என்ன உங்களுக்கு இந்த ரெண்டு பூனைங்களுக்கு பேர் வைக்கணும் அவ்வளவுதான அம்மா பொண்ணு இதுதான் அதோட பேரு ஓகேவா அம்மா பூனை பொண்ணு பூனை அதனால அம்மா பூனை பேர் அம்மா பொண்ணு பூனை பேர் பொண்ணு எப்படி இருக்கு பேரு அம்மா பொண்ணா சிந்து அண்ணா ஏன்னா இப்படி பண்றீங்க நல்ல பேரா வைக்க சொன்னா இப்படி மொக்கையா யோசி சொல்லிருக்கீங்க உங்களுக்கு முதல்ல அது நல்லா தெரியுமா அந்த குட்டி பொண்ணா வந்து பொண்ணு எனக்கு என்னமோ அந்த குட்டி பொண்ணா ஃபேஸ பார்த்தா பையான்னு தோணுது ஓகே அப்படினா பிரச்சனை இல்ல அம்மா பையான்னு பேர் வச்சிருங்க அவ்ளோதானே ஐயோ சிந்து ரொம்ப மொக்க போடாத சிந்து அந்த பேர் எல்லாம் வேண்டாம் நான் யோசி சொல்றேன் பாரு என்ன பேர் வைக்கலாம் தெரியுமா

சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பூனை குட்டிங்களுக்கெல்லாம் குட்டி போட்டதுக்கு அப்புறம் நம்ம யாராவது குளிக்க வைக்கணுமாமா இல்லாட்டி அது தான் டயர்டா படுத்து தூங்கிட்டு இருக்குமாமா அண்ணா பிளீஸ்ண்ணா நம்ம இந்த ரெண்டு பூனை குட்டிங்களுக்கு குளிக்க வைக்கலாம்ண்ணா அப்படியா சொல்ற இரு இரு நான் இந்த பூனை குட்டிங்களை குளிக்க வைக்கிறதுக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் எடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க அதுக்குள்ள அந்த பூனை குட்டிங்களா எழுப்பி விட்டுறாதீங்க இங்க பாத்தீங்களா ரோசக்கா ஷாம்பு போடுறக்காக நிறைய கலர் கலரா வாங்கி வச்சிருக்காங்க இங்க பாருங்க பிங்க் கலரு ப்ளூ கலரு கிரீன் கலரு பிளாக் கலர்னு எல்லா கலர்ஸ்லயும் ஷாம்பு இருக்கு அந்த அக்கா கிட்ட ஏன்னா ரோசக்காவோட ஷாம்பு எடுத்துட்டு வந்தீங்க அந்த அக்காக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப திட்டுவாங்க நீ பேசாம சோட்டு நம்ம என்ன ஃபுல்லாவா காலி பண்ண போறோம் இந்த பூனை குட்டிங்களுக்கு அளவா கொஞ்சம் எடுக்க போறோம் சோட்டு நீ கொஞ்சம் மேல தண்ணி ஊத்து நான் அப்படியே ஷாம்பு வச்சு நல்லா தேய்ச்சி விடுறேன் சிண்டு சிண்டு நீ ஷாம்பு போடு சிண்டு நானே கைய வச்சு தேய்ச்சி விடுறேன் சிண்டு அத கைய வச்சு தேய்ச்சா நல்லா மொசு மொசுன்னு சாஃப்ட்டா இருக்கு தெரியுமா தொட்டு பார்க்கறக்கே பஞ்சு மாதிரி டெட்டி பேர் மாதிரி இருக்கு பூஜா ஓகே நீயே தேய்ச்சி விடு ஆனா ரொம்ப நசுக்கிறாதா பாவம் பூனைக்கு வலிக்கும் சரியா வலிக்காம லைட்டா மேலால தான் தேய்ச்சி விடணும் ரொம்ப புடிச்சு அழுத்து நீனா அதுக்கு அப்புறம் பூனைக்கு ரொம்ப வலிக்கும் ஓகே சிண்டு எங்க வீட்ல இருந்த பூனை குட்டி கூட நான் தான் தேய்ப்பேன் இந்த பிங்க் கலர் இந்த குட்டி பூனை குட்டிக்கு போடலாம் பிங்க் தான் ரொம்ப வாசமா இருக்கும் தெரியுமா ப்ளூ அவ்வளவா வாசமாவே இருக்காது ஓகே ஓகே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துற நல்லா நரவர அளவுக்கு தேயி நல்லா நரவர அளவுக்கு தேய்ச்சாதான் அழுக்கெல்லாம் போகும் இங்க பாருங்க நீங்க சொன்ன மாதிரி அப்படியே மஞ்சள் மஞ்சளா இருக்கு இந்த பிரஷ் வெச்சு அப்படியே லைட்டா மேல ஆப்ல தேய் ரொம்ப அழுத்திராத ரோஜா அழுத்த மாட்டேன் சிண்டு இங்க பாரு நம்ம என்னடா குளிக்க வச்சால இந்த பூனைக்குட்டி குட்டி எந்திரிக்கவே மாட்டீங்குது ஆனா மியாவ் மியாவ்னு கத்திட்டே இருக்குது பூஜா நீ குளிக்க வச்ச உடனே நல்லா துவட்டி விட்ட உடனே அது எந்திரிச்சிடும் பாரு இப்படி தான் எங்கள் ஊரில் போன வருஷம் ஒரு பூனை குட்டி போட்டுச்சு அது குட்டி போட்டு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டே இருந்துச்சு நிறைய பேர் நினச்சிட்டாங்க அதுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு ஆனால் ரெண்டு மணிநேரம் கழிச்சு அது திரும்ப எந்திரிச்சிச்சு தெரியுமா அந்த மாதிரி தான் நீ குளிக்க வச்சு முடிக்கும் போது இந்த பூனை குட்டி எழுந்திரிச்சி நல்லா விளையாடும் பாரு எனக்கு கணக்குனமே இந்த பூனைப்பட்டையை பார்த்தா எந்திரிக்கிற மாதிரி தெரியலாம் நீங்கள் நல்லா உங்களை ஏமாட்டி இருக்குங்க சித்தவண்ணே ஏ சோட்டோ

சிண்டுவண்ணா நல்ல பழைய மாதிரியே மொசு மொசுன்னு ஆயிருச்சுண்ணா சூப்பராக இருக்குண்ணா எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குட்டி எந்திரிக்குன்னு சொன்னீங்க எந்திரிக்கவே இல்லை இப்போ எந்திரிக்க வைக்க போறீங்களா இல்லையா சொல்கிறேன் சொல்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா தான் இப்போ சொல்ல போகிறேன் அது என்ன தெரியுமா ஏய் சிண்டு அது என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் இது ஒரிஜினல் பூனையே கிடையாது இது பொம்மை பூனை அப்படித்தானே ஏ ரோஜா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்கா கத்திட்டீங்க அப்ப இவ்வளவு நேரம் மியாவ் மியாவ்னு கத்திட்டு இருந்துச்சு ஹலோ फ्रेंड्स இந்த வீடியோவோட நிறைய பார்பி அண்ட் பார்பிடால் டால் ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் டாக் பண்ணிருக்கோம் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் थैंक यू பை